ஹரி ஓம். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு காசிசாமியின் சாங்கிய சாஸ்திரப்படி பரிகாரம். உங்களுக்கு திருமண தடையா? ஜோதிடர்கள் சொல்லியிருப்பார்கள், திருமணம் சேரி செல், கல்யாணம் ஆகும். திருவிடந்தை செல், கல்யாணம் ஆகும். அங்கே மாலை கொடுப்பார்கள், மாற்றிக்கொள், கல்யாணம் ஆகும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள். கொடுமுடி சென்று சில பரிகாரங்கள் என்ற பெயரில் ஜோதிடர்கள் சொன்னபடி செய்திருப்பீர்கள். அவையெல்லாம் இல்லை. நமக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் அந்த காரியத்துக்கான தடங்கள் நீங்குவதற்கு மிக முக்கியமான தேவதை, தெய்வம் கணபதி தான், பிள்ளையார் தான். எனவே பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் அளித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எனவே திருமணம் தடை உள்ள ஆண்களும் பெண்களும் பிள்ளையாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ள கோவில், அதாவது பிள்ளையார்பட்டி, அங்கு சென்று தரிசனம் செய்து வழிபட்டு வரவும். என்றைக்கு? சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கு பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்டு வர வேண்டும். அல்லது சங்கடகர சதுர்த்திக்கு செல்ல முடியவில்லையா? சரி, உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம், உங்களுடைய அதாவது திருமணம் தடையான மணமகனோ மணமகளோ இருக்காங்க இல்லையா, ஆண் பெண், அவர்களுடைய ஜன்ம நட்சத்திரத்தை அன்று பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கு 108 நாமாவளியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 நாமாவளியால் பிள்ளையார் அர்ச்சகரிடம் சொன்னால் அவர் செய்வார்கள். 108 நாமாவளி அர்ச்சனை செய்யுங்கள் என்று சொன்னால் அவள் செய்வார்கள். தரிசனம் செய்து வழிபட்டு விட்டு ஊர் திரும்புங்கள், போதும். உங்கள் சங்கடங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும். ஹரி ஓம்.